శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్యవాక్కృతిపర్యంతాయ ధీరాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సచిహ్నమిశ్రేభ్యః నమోక్తిమధీమహే యదుక్తయః శ్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. ఆళ్వానుడియ స్తవత్తుల ఉన్న హరిందర వరదరాజ స్తవత్తుల இன்றைய தினம் 25வது ஸ்லோகத்தை நாம் இப்போது பார்க்க போகின்றோம். ஆதிராஜ்யமதிகம் புவனானாம் ஈசதே பிசுநயன் கிள மௌழிஹி சூளிகாமணி சஹஸ்ரமரீச்சே ஹஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிஹி. அழ்வான் அந்த தேவபெருமானுடைய சமுதாய சோபைய இதுவரைக்கும் ஒரு 5 ஸ்லோகங்கள்னால அனுபவித்தார். இந்த பாணிபாத வதனேட்சணகம் தைகின்றதெல்லாம் ஆரம்பிச்சு இதுக்கு முன் ஸ்லோகமாக இருந்திருக்கிற துவச்ச திருச்சனை விபாசத்து என்ற ஸ்லோகம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தேவபெருமாள் எப்படி இருக்குன்றதெல்லாம் அனுபவித்தார். அதுக்கப்புறமா அந்த தேவபெருமானுடைய ஒவ்வொரு திவ்யாவயவங்களையும் திருமேனியில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் அந்த சேவித்து பூரிப்படுகிறார், சந்தோஷப்படுறார். பிரத்யங்க சூக்ஷ்ம சுஷமா சுபகம் வபுஸ்தே சுவாமி தேசிகம் தேவநாயக பஞ்சாசத்தில் தேவநாசனம் மங்களாசாசனம் பண்ற ஸ்லோகம் இது. சில பேர் எப்படி இருப்பான்னு கேட்டோம்னாக்கா, துரேந்து ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னாக்கா பரவாயில்ல, நல்லா இருக்க மாதிரி இருப்பா. ஆனா கிட்ட ஒவ்வொரு பிரத்திய அவயவமா பார்த்தோம்னாக்கா அது ஒன்றும் பெரிய விசேஷமா இருக்காது அந்த சோபை. இது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அந்த தேவநாதனுடைய திருமேனி எப்படி இருந்துருக்கு அப்படின்னா, பிரத்யங்க சூக்ஷ்ம சுஷ்மமான சுபகமும் ஒவ்வொரு அங்கங்கள்லையும் ஒரு பெரிய காந்தி. அந்த காந்தி அந்த அந்த திவ்யாவயவத்தை சேவிச்சோமானாக்கா அதையே சேவிச்சுருக்கலாம் போல இருந்துருக்கோம். அப்படி அவர் சாத்தின்றிருக்கிற பூஷணங்கள் ஆயுதங்கள் இப்படி ஒவ்வொன்றுமே சிறப்பாக இருந்து அதையே சேவிச்சுருக்கலாம் போல இருக்கும் அப்படின்றத சொல்லி சொல்றார். இந்த பெருமாள் விஷயத்துல ஏற்கக்கூடிய ஒரு சிறப்பு இதுதான். இந்த பெருமாள் விஷயத்துல தேவ பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கேன்றது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த சமுதாய சோபையும் ஈர்க்கின்றது. அந்த கிட்ட வந்தாய் போச்சுன்னாக்கா அந்த திருமேனியில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் அவர் சாத்தின் இருக்கிற ஒவ்வொரு ஆபரணங்களும் கிரீட்டங்களும் இது எல்லாமே நம்மளை அப்படியே ஈர்க்கிறது. அதுதான் தேவபெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய விசேஷம். அதை இந்த இடத்துல அனுபவிக்க ஆரம்பிக்கிற அழுவார். அந்த தேவபெருமானை பார்த்து சம்போதனம் பண்ற ஹஸ்திபூஷண அப்படின்ற ரெண்டு சம்போதனம் இந்த இடத்துல இருக்கு. ஈசதே பிசுநயன் கிள மௌழிகி அப்படின்றதுனால ஈச அப்படின்னு சர்வேஸ்வரனாக இருந்துருக்கிறவன், லோகம் மொத்தத்தையும் ஆள்பவனாக இருந்துருக்கிறவன் அவன் தேவபெருமாள் தான் அப்படின்றத காண்பிக்க முடியாத இருக்கிறது அந்த ஈசான்ற சப்தத்தால சொல்லி சொல்ற. நிருபாதிகமான ஈஸ்வரத்தம் பெருமாள் இடத்துலதான் இருந்துட்டு இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை.
அதுக்கப்புறமா சொல்ற அஸ்தி பூஷண என்ன, ஹஸ்தி பூஷணம்னா அந்த ஹஸ்திகிரிக்கு அலங்காரமா இருந்துருக்காரா தேவைப்படுவா. அந்த காஞ்சிக்கு அலங்காரமா ஹஸ்தி இருந்துருக்கு அந்த ஹஸ்திகிரி. ஆனா அந்த காஞ்சி பூமிக்கே அலங்காரமா இருந்துருக்குன்ற சுவாமி தேசிகன். நானாரத்னைருபஜித குணாம் நித்ய சங்கீதநாதாம் பூமேர் திரக்ஷ்யஸ்யுஜித விபவம் பூஷணம் தத்ர காஞ்சீம். கம்சசந்தேசத்துல கம்சத்துண்ட ராமன் சொல்றேன், நீ துண்டீர மண்டலம் சத்தியவிரத கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு, அந்த கஷேத்திரத்துக்கு நீ போன்னு சொல்லி சொல்ற. அந்த சத்தியவிரத கஷேத்திரத்துல காஞ்சின்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. பூமேஹே திரக்ஷ்யஸ்யுஜித விபவம் பூஷணம் தத்ர காஞ்சி. பூமிக்கு உஜித விபவம் பூஷணம் காஞ்சி அப்படின்னு, பூமி தேவிக்கு பெருமை அளிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம் போல இருக்கிறது அந்த காஞ்சின்னு சொல்ற. அந்த காஞ்சிக்கும் ஆபரணமாக இருந்துட்டு இருக்கிறது அப்படின்னா, யஸ்யாம் நித்யம் நிஹித நயனஹ ஹஸ்தி சைலாதிவாதி. யஸ்யாம் நித்யம் நிஹித நயனஹ அப்படின்னார், அந்த நகரத்தை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த தேவப்பெருமாளுடைய கட்டாட்சம் அந்த காஞ்சிபுரத்துக்கு மேல அந்த நகரத்துல விழத்துனதுதான் அந்த காஞ்சிபுரம் பூமிக்கே பூஷணமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னார். அப்ப அந்த ஹஸ்திகிரி எப்படி இருந்துட்டு இருக்கு, அந்த தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனால அந்த ஹஸ்திகிரிக்கு பூஷணமாக எழுந்தருள் இருக்கிறார் தேவப்பெருமாள். அதுல ஒண்ணும் பெரிய ஆச்சரியமே ஒண்ணும் இல்லை. ஹஸ்தி பூஷண ஹே ஈஷ என்று ரெண்டு சம்போதங்களால சொல்லி சொல்றார். அவர் சாத்தியன் இருக்கிற ஒரு கிரீட்டம், தேவப்பெருமாள் சேவிக்கிற முதல் முதல்ல சேவிக்கச்சு நமக்கு துரேந்து பொதுவாக சேவிக்கிறோம், பொதுவாக சேவிக்கச்சு அந்த சமுதாயமான ஒரு சோபை தான் ஏற்படும். வாகனத்தில் பெருமாள் எழுறேன், கருட வாகனத்தில் பெருமாள் எழுறேன், அந்த கருட தேவையில் பெருமாள் எழுந்தேர்னாக்கா தொப்பாகாரம் சமர்ப்பிச்சுண்டு, ஆச்சரியமான ஒரு பெரிய தொப்பாகாரம் சமர்ப்பிச்சுண்டு அந்த திருவாவை திருச்செஞ்சு சேவையாருது. அதில் நிறைய பெரிய பெரிய மாலைகள் திருவாபரணங்கள்லாம் சாத்திண்டு அந்த பெரிய திருவடி மேலே பெருமாள் எழுந்திருக்கிறத நம்ம சேவிக்கிறோம். அங்கே பிரத்யங்கமாக நமக்கு எதுவும் தெரியாது, திருமுக மண்டலம் அந்த திரு அதாவது திருமூக்கு நாசிக்க அப்படி திருக்கண்கள்னு தனித்தனியாக சேவிக்க முடியாது, தூரேந்து சேவிக்கிச்சு. கிட்ட போன பிற்பாடு தான் இந்த பிரத்யங்கமாக சேவிக்கிறதுன்றது நம்மளால முடியாது. இப்போ ஒருத்தரை முதல்ல பார்க்குறோம், பார்க்கச்சேயே முதல்ல யாரை பார்க்குறோம்னா எதை பார்ப்போம், ஒரு மனுஷனை பார்க்குறோம் அப்படின்னாக்கா முகத்தை பார்ப்போம். நம்ம கம்பநாட்டாழ்வார் சொல்கிறா ராமர் போறான் அந்த வீசியில் மிதிலாப்பட்டினத்தில் போகிறான், போனால் ஜனங்கள்லாம் ராமரை பார்க்குறாள். ராமரை பார்க்குறவா எப்படி பண்ணார்னா, தோல் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார், தோல் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார்னா வா கண்ணு வேற இடத்துக்கு போகலையா, அதுதான் அங்கே விசேஷம். தோளை பார்த்துட்டான்னாக்கா அந்த தோளினுடைய அழகு இருக்க தாண்டி அண்ணன் போனாதானே கழுத்தை பார்க்கறது கண்டத்தை பார்க்கறது திருமுகத்தை பார்க்கறது இப்படி எல்லாம் பண்ண போறது, இந்த தோல் அழகுலயே மூழ்கி போயிட்டாலும் தான் தகு தோழன்னல் தென்னத்தீவரர் பழனு கீழ் பூண்டவன் பாலன். இந்த தோழர்கள் நம்ம தேவப்பெருமாளுக்கும் உண்டு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுதான் அமுதனாரும் அருளை செய்கிறார், இந்த தோளழகில் ஈடுபட்டவரா நம்ம எம்பெருமானார் தேவப்பெருமானுடைய தோளழகில். இப்போ தாள் கண்டார் தாளே கண்டார் இந்த திருவடியை சேவிக்கிறவா ராமர் நடந்து போற நடந்து போற அழகில் எந்த யாருக்கு எது மேல எப்படி விழுன்றது தெரியாது. அப்போ தாள் கண்டார் தாளே கண்டார் காலை பார்த்தவா திருவடியை பார்த்தவா திருவடியே பார்த்துட்டு இருக்காளாம். இப்படிப்பட்டதாக அவருடைய ராமனுடைய திருமேனி இருக்குன்னு ஆழ்வான் கம்பநாட்டு ஆழ்வானுடைய ஒரு அனுபவம். இப்ப சொல்லச்சு இங்க ஆழ்வான் நாம முதல் முதல்ல தந்த தேவப்பெருமாளை சேவிக்கிறார், இப்ப சேவிக்கிறார்
என்ன அவர் கண்ணெல்லாம் கொடுத்துட்டாரு, நீலமே கண்ணிப்பும் மஞ்சன பஞ்ச சாமகுந்தளம் மனந்த சயந்தா அப்ஜபாணி தரம் அம்புஜ நேத்திரம் நேத்திர சாத்குரு கரீச சதாமின்னு சொல்லி என்னுடைய கண்ணிலேயே எப்பவும் நீர் நிலைச்சு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறார். ஒரு பிரார்த்தனையை அங்கீகாரம் பண்ணிட்டேர் அந்த தேவ பெருமாளும். அப்பா அப்படிப்பட்ட நிலையில அந்த தேவ பெருமாளும் மங்களாசாசனம் பண்ணுறாரு. இப்போ அப்படி சேவிக்கிறேன் சேவிக்கிறது அந்த திரு அபிஷேகம் கண்ணில் படுறோம். அந்த திரு அபிஷேகம்ன்ற சப்தம் இதுக்கு மீதி ஊர்லாம் கிரீட்டம்னு சொல்லி சொல்லுவார். இந்த திரு அபிஷேகம்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் சொல்கிற வழக்கம் இது. இந்த ஊருக்கே ஏற்பட்டது. பெருமாள் திருமுடியில் சாத்தின்னு இருக்கிற ஒரு கிரீட்டத்துக்கு திரு அபிஷேகம்னு சொல்லி சொல்லுவார். எத்தனையோ அந்த திரு அபிஷேகம்னு சொல்றது என்னென்னா, பெருமாள் திருமுடியில் எத்தனையோ கொண்ட சாத்திக்கிறேன், முத்து கொண்ட சாத்திக்கிறார், வெங்கடாத்திரி கொண்ட சாத்திக்கிறார், தொப்பாகாரம் சாத்திக்கிறார், பாண்டியன் கொண்ட சாத்திக்கிறார், இப்படி எத்தனையோ கொண்ட எல்லாம் சாத்திக்கிறார். அத்தனை கொண்டகளை காட்டிலும் வியாவர்த்தகமாக தனித்துவம் பெற்றதாக திகழ்து எதுன்னு கேட்டோம்னா, அவர் சாத்தின் இருக்கிற கல்லழிச்ச ஒரு திருவபிஷேகம் தான். கல்யாண உற்சவங்கள்லாம் பார்த்தோம்னா, போகி திருக்கல்யாண உற்சவமாகட்டும், அதே மாதிரி பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவமாகட்டும், அதுக்கப்புறமா திருவாடிப்பூரம் திருக்கல்யாண உற்சவம், இப்படி இந்த கல்யாண உற்சவங்கள்லாம் இந்த தேவ பெருமாள் எப்பவும் திருவபிஷேகம் தான், கல்ல வச்ச திருவபிஷேகம் தான் சாத்திப்பேன். ஆச்சரியப்பா, அதாவது கிரீட்டம் இந்த கல்லில் ரத்னங்கள்லாம் அப்படியே கச்சிதமாக இருந்துருக்கும், இழைச்சிருக்கும். அந்த ரத்னங்களோடு கூட இருந்துருக்கிற ஒரு திருவபிஷேகம், திருவபிஷேகம்னா கிரீட்டம். அந்த கிரீட்டத்தை சாத்திருக்கு. அந்த கிரீட்டம் இல்லாத பெருமாள் தேவ பெருமாளை பார்க்க முடியாது. நாம் பார்க்க சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. ஏதோ ஒரு கிரீட்டம் எப்பவுமே சாத்தின்ற பேர். அந்த தேவ பெருமானுடைய காம்பீரிய சூச்சகமாக இருந்துருக்கு. அவர் எப்படிலாம் கம்பீரமா இருக்குன்றத தெரியப்படுத்துறதாக இருந்துருக்கிறது இருக்க அந்த கிரீட்டம் தான். ஆழ்வார் கூட, நம்மாழ்வார் கூட முதல் முதல்ல அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில் ஈடுபட்டு, அதாவது திவ்ய தேசம்னு சொல்லச்சு, பெருமாள் இருந்தால திவ்ய தேசத்தை தான் சாதிக்கிற, அதில் வரைச்சு ஆகையால வளரளி இளமை கெடுவதன் முன்னும் வளரளிமாயோன் மறவிய கோயில்னு சொல்லி அந்த தென் திருமலையாக தெற்கு திருமலையாக இருந்துருக்கிற திருமலைக்கு போகணுன்றத சாதிக்கிறார் நம்மாழ்வார். அங்கே எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான அனுபவிக்கிறே, அஷ்டாமூர்த்தி அனுபவிக்கிறார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ. அந்த எம்பெருமான சேவிக்கிறோம், சேவிக்கிச்சே திருமுக மண்டலத்தை சேவிக்கிறாரா, திருமுக மண்டலத்தை பிரம்ம சேவிக்கலையா, அந்த திருமுக மண்டலத்தினுடைய ஒரு தேஜஸ், அந்த தேஜஸ் எல்லாம் அக்னேகே ஊர்தலனம் அப்படின்னு சொல்லி சொல்றது. தேஜஸ் எல்லாம் மேல் எழுந்தவாரியா மேல் பக்கமாக தான் பிரகாசிக்கும், கீழே பிரகாசிக்காது. இதுக்கு இது ஒரு சுவாவம். ஆகையால இந்த தேஜஸ் பிரகாசிக்கிறதா, திருமுக மண்டலத்தினுடைய தேஜஸ் பிரகாசிக்கிறதா, அது ஒரு ஜோதி சுரூபமாக இருந்துருக்கு. அதுவே அந்த பெருமானுக்கு எம்பெருமானுக்கு முடியாக இருந்துருக்கு. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ என்பதாக அங்கு மங்களாசாசனம் பண்ற நம்மாழ்வார். இங்க சொல்ற நவ மௌலிகி தே மௌலிகி, உம்முடைய திருவபிஷேகம் இருந்துருக்க நீ சாத்தின் இருக்கிற ஆச்சரியமான ஒரு எப்படி சொல்லி சொல்ற தே மௌலிகி ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஆதிராஜ்யம் அதிகம் பிசுனையன் கில அப்படின்னு சொல்ற. லோகம் மொத்தம், இந்த லோகம் அந்த லோகம்னு இல்லை, எல்லா லோகத்துக்கும் நீதான் ராஜாவாக இருந்துருக்க அப்படின்றத தெரியப்படுத்துறதா, இத்தான் நன்னா வெளிப்படுத்துறது. அதுதான் அந்த திருவபிஷேகத்துக்கு ஏற்றம் சொல்ற. ராஜாவா இருக்கிறவன் தலையில தான் அபிஷேகம், தலையில முடின்றது. முடின்றது என்ன? முடின்னு சொன்னா கிரீட்டம் அர்த்தம். ராஜா தலையில தான் கிரீட்டம் வச்சுருப்பா, எல்லாருமே தலை கிரீட்டம் வச்சுருப்பா, வச்சுருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லச்சு, பிரம்மா ருத்ராதிகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட கிரீட்டம் கிடையாது. பிரம்மா சத்துர்முக பிரம்மாவா இருந்துருக்க, பிரம்மாக்கு லட்சணம் சொல்லச்சு,
எப்படி இருக்கார் அப்படின்னா, கையில் அட்சமாலையும் கமண்டலமும் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த அட்சமாலையும் கமண்டலமும் வச்சுருக்கிறதுன்றது ஒரு உபாசகனுக்கு உண்டான, அதாவது ஒரு க்ஷேத்ரஜனுக்கு, ஒரு ஜீவனுக்கு உண்டான ஒரு அடையாளம். அதே அந்த அதை வந்து இவர் சொல்லச்சு, சிவபெருமான சொல்லச்சு, தாழ்ஷடை அண்ணல்னு சொல்கிறார். அந்த ஜடாதரனாக இருந்துருக்கிறார், முடியல ஜட போட்டு இருந்துருக்கிறவராக இருந்துருக்கு. அதுதான் அவருக்கு சொல்றது. கிரீட்டம் சாத்தின்றிருக்கிறதுன்றது யாருக்குமே கிடையாது. யாருக்கு இருக்குன்னா, இந்த தேவ பெருமானுக்கு தான் இருந்துருக்கான், பெருமானுக்கு தான் ஏற்பட்டதாக இருந்துருக்கான். இது எத்த சொல்றது அப்படின்னா, ஈஸ்வரத்த சூச்சகமானதாக இருந்துருக்கு. இவன் தான் லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் ஆள்பவனாக, எல்லாரையும் ஆள்பவனாக இருந்துருக்கான்றத லோகமொத்தம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தெரியப்பா. அப்படி அந்த கிரீட்டம் சாத்தின்றாக்க, யார் கிரீட்டத்தோடு இருந்துருக்கானோ அவன் தான் ராஜாவாக இருக்க போகிறான். கிரீட்டம் இல்லாதவள்ளா ராஜா இல்லை, அவ்வளோதானே. ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசுநயன் கிளமௌடி. அதோடு இல்லை, இந்த திரு அபிஷேகத்துக்கு ஒரு பெருமை இருந்துட்டு, அந்த பெருமையை சொல்ற என்ன பெருமை இருக்கு அப்படின்னா, அப்படியே ரத்ன கச்சிதமாக இருந்துருக்கு. அப்படியே ரத்னங்கள்லாம் இழைச்சிருக்கான். அதில் நட்ட நடுவில் மேல ஒரு நுனியில ஒரு ரத்னம் இருந்துருக்கான். அந்த ரத்னங்கள்லாம் பார்க்குறாங்க. இது மொத்தம் அந்த ரத்னத்தோடு இருந்துருக்கிற இந்த திருவாபிஷேகம், இது ஒரு மேரு பருவத்தை மாதிரி இருந்துருக்கோம். இந்த மேரு பருவத்தில் சூரியன் உதயமாற மாதிரி அந்த மேலே இருக்கிற ஒரு ரத்னம், இதில் பதிச்சிருக்கிற ஒரு ரத்னம் ஒன்று இருக்கான். அதில் பதிச்சிருக்கிற ரத்னம் இருக்க அது சூரியன் மாதிரி இருந்துருக்கு. அந்த சூரியனுக்கு உதய ஸ்தானமாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற மேரு பருவத்தம் போல கிரீட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இது ஒரு அழகான ஒரு அனுபவம். இந்த மாதிரி அனுபவம் அந்த கிரீடத்தை ஒரு மலை மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். இப்படி கூட ஒன்று வருமானா, என்ன கட்டாயம் வரும். என்ன சூளிகா மணி சஹஸ்ர மரீஷே ஹஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிஹி. அப்பா, உம்முடைய திருவபிஷேகம் தே மௌலிகி, உம்முடைய கிரீட்டமானது, இது எப்படி இருக்கு ஒரு விஷயத்துல பார்க்கச்சு ஒரு தெளிவு நமக்கு ஏற்படுத்துறது. இந்த கிரீட்டம் யார் சாத்தின்னு இருக்காளோ அவாதான் எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கான்றத தெரியப்படுத்துறது. அந்த அம்சத்துல ஒன்றும் சந்தேகமே இல்லை, சரியா படுத்து ரைட்டு. அடுத்தது இது எப்படி இருக்கு அப்படின்னா, சூளிகா மணி சஹஸ்ர மரீஷே. அந்த சூளிகாமணி, இந்த கிரீட்டத்தில் மேலே ஒரு ரத்னம் இருந்துருக்கு, அந்த ரத்னமாகிற ஒரு சஹஸ்ர மரீச்சி. சஹஸ்ர மரீச்சின்னா ஆயிரம் கதிரை உடையவன். ஆயிரம் கதிரை உடையது யாரு எதுன்னு கேட்டோம்னாக்க, சூரியன் தான். அந்த ஆயிரம் கதிரை உடையவனாக இருந்திருக்கிற சூரியனுக்கு உதயாத்ரிஹி பவதிக்கல என்ன சொல்ற, உதயாத்ரிஹி பவதிக்கல, இது உதயாத்ரியாக இந்த அது உதயமாவதற்கு உண்டான இடமாக ஆறுது சொல்லி சொல்ற. ஆகையால இந்த ஒரு திருவபிஷேகத்துல இருந்திருக்கிற ஒவ்வொரு ரத்னமுமே இது சூரியன் மாதிரி இருந்துருக்கான். சூளிகாமணி சஹஸ்ரம் அரிஞ்சே. இந்த சஹஸ்ரம்ன்றதுக்கு இதுவும் ஆழ்வாருடைய அனுசந்தானத்தை அப்படியே கொண்டு வரதுதான் இது. ஆழ்வான் தானா, அதாவது தான் அனுபவிக்கிறத காட்டிலும் ஆழ்வார்கள்லாம் எப்படி அனுபவிச்சாலோ அப்படி அனுபவிக்கிறது தான் விசேஷமாக சொல்லி சொல்ற. அதில் ஆழ்வாருடைய அனுபவம் என்னென்ன, கதிராயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்தனியின் முடியன். கதிர் ஆயிரம், கதிர்ன்றதுனால காந்தி, ஆயிரம் ஆயிரம் சூரியன் ஆயிரம் இரவி கலந்து அப்படின்னு சொல்ற. அதுல வரைச்சு
ஒன்னு சூரியனுக்கு 1000 கிரணம் சொல்லி சொல்றோமா, இல்ல 1000 சூரியனாக இருக்கு, 1000 சூரியனும் ஒன்னா சேர்ந்து ஒரே சமயத்துல உதயமானாக்கா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அவ்வளவு பிரகாசமா இருக்க என்ன சொல்லுமா, என்ன சொல்லுவோம்? வியாக்கியாதாக்கள்லாம் தனித்தனியா வியாக்கியானம் பண்ணுங்க. இதுல சொன்னச்சே பார்த்தவன 1000 சூரியன்கள் அது சேர்ந்து ஒருங்கு பண்ணாக்க அந்த இரவு கலந்து இரவி கலந்து எரித்தால் ஒத்த அப்படின்னார். 1000 சூரியன்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரகாசிச்ச அதுக்கு சமமாக இருந்திருக்கிற சர்வலோக இருக்கிற அந்த தேவப்பெருமாளுடைய அஷ்டமான அந்த திருவபிஷேகம் இருக்காது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற கதிராயிரம் இரவு கலந்து எரித்தால் ஒத்தனைமுடியன். அப்படி நீண்டதாக இருந்திருக்கிற கிரீடத்தை அணிந்தவனாக இருந்திருக்க ராமாவதாரத்தை அனுபவிக்கிற ராமனை பத்தி சொல்ல போறேன். அந்த எம்பெருமான் கீழே ராமனா சொல்லப்பட்ட எம்பெருமான் பத்தி சொல்ல போறேன். இது வேற விஷயம். ஆனா இந்த அம்சத்தை மாத்திரம் அந்த திரு அபிஷேகம் கிரீட்டம் சாத்தின்றிருக்கிறத மாத்திரம் எடுத்துட்டோம்னாக்க இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமா ஒரு சன்னிவேசத்தோடு இருந்துருக்கேன். அதுல இதுல இன்னொரு கதிராயிரமாக இங்க எப்படி இதோட கம்பேர் என்று கேட்டோம்னா கதிராயிரம் இரவி கலந்து அப்படின்னு சொல்றத அந்த பாசுரத்துக்கும் இதையும் சேர்த்து எப்படி கம்பேர் பண்றதுன்னு சொன்னான். இதுல இருக்கிற ஒவ்வொரு ரத்னங்களுமே ஒவ்வொரு சூரியனாக இருக்கான். அதான் இங்க விசேஷம். அந்த ஒவ்வொரு ரத்னங்களும் ஒவ்வொரு சூரியனாகத்தான் இருக்கச்சே, இந்த ரத்னங்கள் எத்தனையோ ரத்னங்கள் 1000 ரத்னங்கள் அதுல இருக்கு. அந்த 1000 ரத்னங்களும் சேர்ந்து ஒரே சமயத்துல அப்படியே பிரகாசிக்கிறது. இப்படி ஒரே சமயத்துல எழுந்ததுன்னாக்கா 1000 சூரியன் உதிக்கிற ஒரு பெரிய மேரு பர்வதம் மாதிரி அந்த திருவபிஷேகம் இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லலாம். இது தர்ம வார்த்தையால சொல்லிருந்துருக்கலாம். ஆனா இந்த தேவப்பெருமாளுடைய திருவபிஷேகத்தை சேவிக்கணும், அந்த சேவிச்சுதான் அந்த அனுபவத்தை உணர முடியும். தவிர வார்த்தையில எல்லாம் சொல்லி முடியாது. அந்த கல்லெழுத்து திருவபிஷேகம் இருக்க எல்லா இடத்துலயும் ஏதோ வைரங்கள்லாம் இருக்கலாம், எத்தனையோ வசந்த வைரங்கள்லாம் வைரமாகவோ மீதி ரத்னங்கள்லாம் இருக்கலாம். இந்த ரத்னங்களோட எல்லாம் சேர்ந்து இந்த கிரீட்டங்கள்லாம் எத்தனையோ சன்னிவேசத்துல இருக்கலாம். ஆனாலும் அந்த தேவப்பெருமாள் சாத்தின் இருக்கிற அந்த கிரீட்டம் திருவபிஷேகம் இருக்க அந்த கல்லெழுத்த திருவபிஷேகம் ஆச்சரியமான திருவபிஷேகம். அதுக்கு அது அவருக்காகவே ஏற்பட்டது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விசேஷம் சொல்லணும். ரங்கநாதனுக்கு அப்புறம் பாண்டியன் கொண்டையும் ரத்னாங்கியும் இருக்கு. அதாவது பட்சபாதம் கிடையாது, தேவப்பெருமாள் இடத்துல ஈடு இருக்குன்றது, அதாவது ஒரு ஈடுபாடு இருக்குன்றதுனால இன்னொரு பெருமாளை நம்ம குறவா சொல்றோன்றது கிடையாது. இப்போ வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு பெருமாள் ரங்கநாதன் இந்த ரத்னாங்கி சமர்ப்பிச்சுட்டு ரங்கநாதன் பாண்டியன் கொண்டையோட எழுந்துருள்றேன்னாக்கா அதுக்கு ஈடு என்ன யாருமே கிடையாது. அந்த மாதிரி சேவை இன்னொரு இடத்துல கிடையாது, வாஸ்தவமான விஷயம். அதே மாதிரி தேவப்பெருமாள் வெங்கடாதிரி குண்ட சாத்தின் ஏழனும் திருவபிஷேகம் கல்லச்ச திருவபிஷேகம் சாத்தின் ஏழனும் அந்த வெங்கடாதிரி குண்ட பெருமாள் உபயநாச்சிமார் எல்லாருமா ஒரு வெங்கடாதிரி குண்ட சாத்தின் ஒரு முதலிட்ட இதுக்கு எழுவேன் துவஜாரோகணத்துக்காகத்தான எழுவேன். இது என்ன கம்பீரமான சேவை, அது அப்படியே ஓடி 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 போய் மொத்த பேரும் சேவிப்பார். அவ்வளவு வேகமா பெருமாள் எழுறதுக்கும் அதுல இருக்கிற திருவாபரணங்கள்லாம் அப்படியே அப்படியே அசைஞ்சுண்டு அசைஞ்சுண்டு அந்த பார்த்தோம்னா சுழிக்காமணி சகசிரம் அறிச்சேகேந்திரால அது அப்படியே டால் அடிக்கும். அந்த வெங்கடாத்திரி கொண்டையில இருக்கிற ரத்னங்கள்லாம் அப்படியே பிரகாசமா இருந்துட்டு இருக்கும். இப்படி சேவிக்கிறது இருக்குன்றது இது தேவப்பெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம். திருவேங்கடமுடியானை சேவிக்கிறோம். திருவேங்கடமுடியானுக்கு அந்த மலையப்ப சுவாமிக்கு வஜ்ராங்கி இருக்கு. அந்த வஜ்ராங்கி சேவை இருக்கு பாருங்கோ, அது திருவேங்கடமுடியானுக்கே அசாதாரணமா இருந்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் அந்த மாதிரி சேவை நமக்கு கிடைக்க மாட்டேன்றது ஏதோ ஒரு காரண விசேஷத்தினால இப்ப அப்படி இல்ல, சில நாள் தான் சேவை சாய்க்கிறது. அங்கேயும் இதே மாதிரிதான்,
ധ്വജാരോഹണത്തിന് വജ്രാങ്കി സമർപ്പിച്ചിട്ട് ഏഴ് പേര് എന്നുള്ളത്. അന്ത വജ്രാങ്കിയോട് അന്ത മലയപ്പ സ്വാമി அந்த திருவேங்கட முடியாது சீனிவாசனை சேவிக்கணும், அது ஒரு காம்பீரியம் தான். அதே மாதிரி அமுதனை சேவிக்கணும்னாக்க அந்த பச்சைக்கல் கிரீட்டத்தோட அமுதனை சேவிக்கணும். அந்த தாயார் பெருமாள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு பச்சைக்கல் கிரீட்டம் இருக்கும். அந்த மாதிரி நாம 1000 தான் புதுசு புதுசா பண்ணா கூட அது மாதிரின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர அதுவா ஆகாது. சந்திரன் மாதிரி முகம்னு சொல்லிக்கணும்னா சந்திரன் ஆயிடுமான்னு தான் முகம் நம்மளுக்கு ஆகாது. அது தேவப்பெருமாள் வெங்கடாத்திரி கொண்ட மாதிரி நான் காத்து ஒரு புதுசாக பண்ணியிருக்கேன்னு சொல்லுவானா அது மாதிரியாக தான் இருக்குமே தவிர அது அதுவாக ஆகாது இல்லையா. அந்த மாதிரி தான் இவருக்கே ஏற்பட்டதாக இருந்துருக்கு. இப்போ தான் அனுபவிக்கிற இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான அனுபவம். அதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிஜுநயன் கிளமோடி துளிகாமணிசிரமரீரே அஸ்திபூஷணபவத்யுதயாத்ரி. அஸ்திபூஷண பவதி அஸ்திபூஷணா தேவப்பெருமாளை பார்த்து சொல்ற உதயாத்ரிஹி பவதி நவமௌளிஷி உம்முடைய கிரீட்டம் இதுக்கெல்லாம் ஆயிடுத்தோம் அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன். இந்த ஆதிராஜ்யம் அதிகம் புவனானான்றது இருக்க இந்த அம்சத்தை எடுத்துட்டு தேவநாதனுடைய திருமுடி எப்படி இருக்குன்றத அவர் அனுபவிக்கிறார். தேவேஸ்வரத்வமிக தர்சயித்தும் க்ஷமஸ்தே நாதத்வயாபி சிரசா விதிருதா கிரீடா ஏகீகிருத திருமணி பிம்ப சஹஸ்ர தீப்தி நிர்மூலயன் மனசி மே நிபிடம் தமிஸ்ரம். ரொம்ப அழகான ஒரு அனுபவம் சுவாமி தேசிகனுக்கு. இது என்னது தேவபெருமானை சொல்லிட்டு தேவநாதன் சொல்றேன்னு நினைச்சாரு. தேசிகனை பொறுத்த வரைக்கும் ஆழ்வான் தேவபெருமானுடைய பிரத்யங்கமான அனுபவத்தை கொடுத்துட்டதுனால அதுவேதான் அவருடைய திருவுள்ளமும். ஆகையால தேவநாதனுக்கு வரைச்சு அவருடைய பிரத்யங்க சூட்சமாக இருந்துருக்கிற அந்த வடிவழகில் ஈடுபட்டு அவர் விஷயத்துமாக தேவநாயக பஞ்சாசத்துல பல ஸ்லோகங்கள்லாம் அருளி செய்யறார். ஆகையால ஆழ்வான் எப்படி மங்களாசாசனம் பண்றாரோ அந்த மங்களாசாசனமே தான் அந்த சுவாமி தேசிகனுக்கும் அது அப்படியே அபிரூபம் பண்ணுகிறார், ஏத்துக்கிறார். அதுவே போறோன்ற திருவள்ளம் இங்க பாருங்கோ சுவாமி. தேவேஸ்வரத்வமிக தர்சயித்தும் க்ஷமஸ்தே நாதத்வயாபி சிரசா விதிருதா கிரீடா. அப்பா தேவநாதனே, நீ ஒரு கிரீட்டம் சாத்தின்னு இருக்க, இந்த கிரீட்டம் எதுக்காக இந்த கிரீட்டம் சாத்தின்னு இருக்க? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயம்தான். நான் தான் எல்லாருக்கும் தேவேஸ்வரனாக நான் இருந்துருக்கேன்றத தெரியப்படுத்துறதுக்காக இந்த கிரீட்டம் சாத்தின் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி சாத்தின்றதுனால என்ன லாபம்? அதிராஜ்யம் அதிகம் புவனானாம் பிசுநயன் கில மௌலிகி அப்படின்னா இந்த தேவப்பெருமாள் சாத்தின் இருக்கிறது அந்த கிரீட்டம் லோகம் மொத்தத்துக்கும் இவன் தான் ராஜா, இவன் தான் ஈஸ்வரன்றத காண்பிக்கிறதாக இருந்துருக்குன்னு சொன்ன. இருந்தா இருந்துட்டு போட்டுமே என்ன, அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா? அப்பா, நாம யார் காலில் விழுறது, யார் நமக்கு தஞ்சமாவான்னு தெரியாத இத்தனை நாள் அல்லாடிந்தோம், தோ இப்ப நம்ம தேவப்பெருமாள் இங்க இருந்துட்டு இருக்கேன்றத நமக்கு அவர் சாத்தின் இருக்கிற கிரீட்டம் காண்பிச்சு கொடுக்கறது. இது உனக்கு எனக்குன்னு இல்லை, லோகத்துல இருக்கிற சமஸ்த ஜந்துக்களுக்கும் அவன் தான் ஈஸ்வரனாக இருந்துருக்கான்றத அந்த கிரீட்டம் காண்பிச்சு கொடுக்கறதுனால நாம எல்லாரும் அவனோட திருவடியில போய் விழுந்து தஞ்சமாக புகுந்து அப்போ நாம எல்லாரும் அவனுக்கு கைங்கரியம் செய்யும்படியான ஒரு யோகியத்தைய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி காண்பிக்கிறது. அதுதான்ப்பா, வேற ஒண்ணுமே இல்லை. இது அதுக்காக தான் இது வெறும் இந்த கிரீட்டம் சாத்தின்றாக்கா வெறும் எல்லாரும் போட்டோ பிடிச்சு போறதுக்காக சாத்தின்றிருக்க இல்லை. அந்த ஒரு பிரகாசத்தினால தோ நம்ம பெருமாள் நம்ம ரட்சிக்கிறவன், நம்ம ரட்சகனாக இருந்திருக்கிற தேவ பெருமாள் தோ இருக்கே தெரிஞ்சுண்டு எல்லாரும் அவர் திருவடியில சரணமாக போவதற்கு ஒரு வழியாக இருந்திருக்கு அப்படின்னா இதுல என்ன ஏற்கனவே சொன்னதுதான்,
ஒவ்வொரு ரத்னமுமே ஒரு சூரியனாக இருந்திருக்கு. எல்லா ரத்னங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரத்னங்கள் அதுல இருந்திருக்கு. எல்லா ரத்னங்களும் சேர்ந்து ஒரு பிரகாசிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் என்ன பண்றதுன்னா, பிரகாசத்தினுடைய காரியம் இருட்டை போக்கடிக்கிறது தான். இந்த சாதாரணமா இருக்கிற சூரியனுடைய பிரகாசம் அந்த புறவிருளை தான் போக்கடிக்குமே தவிர அகவிருளை போக்கடிக்காது. ஆனா இந்த தேவ பெருமாள் சாத்தின் இருக்கிற ஒரு கிரீட்டம் இருந்துருக்க, அந்த கிரீட்டத்தினுடைய பிரகாசம் ஆயிரம் சூரியனும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு பிரகாசம் சேர்ந்து ஒரே சமயத்துல உதித்தா எப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் வருமோ, அப்படிப்பட்ட பிரகாசத்தினுடைய அந்த பிரகாசத்தினுடைய காரியம் என்னன்னு கேட்டா, எத்தனையோ ஜனங்கள் இருந்துருக்காள் இந்த சம்சாரமாகிற ஒரு இருட்டுல ஓடிட்டுருக்கவாளுக்கு அந்த இருட்டை போக்கடிச்சு தோ இருக்கன் நான் உனக்கு ரட்சகன் என்று நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு பிரகாசமாக இருந்திருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு திருவபிஷேகத்தை தேவபெருமாள் சாத்தின்றிருக்கார் என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி ஆழ்வான் அனுபவிக்கிறார். அதிராஜ்யம் அதிகம் புவனானாம் பிதுனயன் கிள மௌழி துழிகா மணி சஹசிரமரீச்சே ஹஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிஹி. அபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.